மாண்புமிகு உறுப்பினர் கிரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் மூன்று அரசு கலைக் கல்லூரி இருக்கிறது. ஒன்று முத்தமிழஞ்சர் தலைவர் கலைஞர் பெயரிலான ஒரு கல்லூரியும், பேரறிஞர் அண்ணா பெயரிலான செய்யார் கல்லூரியும், வந்தவாசியிலே ஒரு கல்லூரி இருக்கிறது. செங்கம் தொகுதியிலே ஒரு கல்லூரி கூட இல்லை. எனவே செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு கடந்த ஆண்டு மட்டும் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களின், அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களின் எண்ணிக்கை சுமார் 5000க்கு மேல் இருக்கிறார்கள். தனியார் பள்ளியிலே படித்த மாணவர்கள் எண்ணிக்கை 1000ஐ தொடுகிறது. இது எங்க இருக்கு? செங்கம் சட்டமன்ற தொகுதி கள்ளக்குறிச்சி. மறுபரிசீலனை பண்ண முடியுமா? கள்ளக்குறிச்சி மாவட்டமும், பக்கத்தில் இருக்கின்ற தருமபுரி மாவட்டம், அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டம், அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தை ஒட்டி எங்கள் தொகுதி திருவண்ணாமலையிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. எனவே மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் எங்கள் தொகுதியை அறிந்தவர். எங்கள் அமைச்சரும் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு தினமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், ஒரு கல்லூரி அறிவித்தாலும் அது செங்கத்துக்கு தான் வாங்கி தரும் என்று சொல்லியிருக்கின்றார். அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தொகுதிக்கு கல்லூரி வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் முடிந்த வரையில், நான் முதலிலே சொல்லியிருக்கிறேன், கடந்த ஓராண்டிலே 31 கல்லூரிகள் துவக்கப்பட்டிருக்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை 8 தொகுதி இருக்கு. 8 அரசு கலைக் கல்லூரிகள் என்பது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ண, 3 கல்லூரிகள் இருக்கின்றன. ஆனால் மாணவர்கள் சேர்க்கை என்பது, இவர் செங்கன் தொகுதியை பற்றி சொல்கிறார், செங்கன் தொகுதியில் இருக்கிற சுயநிதி கல்லூரிகள் 4 கல்லூரிகள் இருக்கின்றன. செங்கத்திலே ஒரு காலேஜ் இருக்கு. 4 கல்லூரியில் 2384 பேர் டோட்டல் ஸ்ட்ரென்த்து. சேர்ந்திருக்கிற மாணவர்கள் எவ்வளோ பேர்னா 512 பேர் தான் சேர்ந்திருக்காங்க. அப்போ தேவை என்பதை பொறுத்து கல்லூரி, அரசு கலைக் கல்லூரிகள் இல்லாத இடங்களில் அவைகளை நிரப்புவதற்கு முதலமைச்சர் அவர்களும் எல்லா கோரிக்கையும் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிரம்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நம்முடைய சபாநாயகர் கூட அவரும் ஒன்று கேட்டிருக்கிறார், வர்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருப்பார். ஆகவே எந்த தொகுதிகளிலே இந்த மாதிரி கல்லூரிகள் மாணவர்கள் சேர்க்கை என்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதோ அந்த கல்லூரிகளிலே காலத்திற்கு ஏற்ப அந்த கல்லூரிகளை உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் கிரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவண்ணாமலை அரசு கல்லூரி என்பது செங்கம் தொகுதியிலிருந்து 90 கிலோமீட்டர் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆண்டு திருவண்ணாமலை அரசு கலைக் கல்லூரியில் மனு போட்ட மாணவர்கள் எண்ணிக்கை 15,000. அதிலே செங்கம் தொகுதியிலிருந்து மனு போட்டவர்கள் சற்றேறக்குறைய 4,800 பேர் செங்கம் தொகுதியிலிருந்து மட்டும் மனு செய்தார்கள். அதிலே 1,200 மாணவர்கள் அரசு கலைக் கல்லூரியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஐயா மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற தனியார் கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகள் எல்லாம் நெடுஞ்சாலையிலிருந்து நெடுந்தூரம் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. போக்குவரத்து வசதி குறைவாக இருக்கிற அந்த தனியார் கல்லூரிகள் தூரமாக இருப்பதால், மாணவர்கள் போக்குவரத்து வசதி இல்லாத இடத்திலே அந்த கல்லூரி அமையப்பட்டிருப்பதால் தான் நாங்கள் மாணவர் சேர்க்கை குறைகிறது. நான் கேட்பது, செங்கம் சட்டமன்ற தொகுதியும் பக்கத்தில் இருக்கின்ற கலசபாக்கம் தொகுதியிலிருந்து புதுப்பாளையம் செங்கம் தன்றாம்பட்டை இணைக்கின்ற அந்த கோணாங்குட்டை கேட் என்கின்ற கரியமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வருவாய் வட்டத்துக்கு, செங்கம் வருவாய் வட்டம் சர்வேயின் 397 16 ஏக்கர் அரசு நிலம் இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சரிடத்திலே நான் அந்த கோரிக்கை வைக்கின்ற அந்த 10 கோரிக்கைகள் கூட இதைதான் எழுதி கொடுத்தேன், நான் வேண்டாம் என்பதை நிறுத்திவிட்டோம். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், எங்கள் தொகுதிக்கு திருவண்ணாமலை மாவட்டம் தான் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம். மலைகளை காட்டிலும் செங்கம் தொகுதி தான், செங்கம் ஒன்றியம் தான் கல்வியிலே பின்தங்கிய தொகுதி. எனவே கட்டாயம் கொடுக்கின்ற, அடுத்து அறிவிக்கின்ற ஒரு கல்லூரி அறிவித்தாலும் அதை செங்கம் சட்டமன்ற தொகுதியை பிற தொகுதியை போன்று பார்க்காமல் 234 தொகுதிகளிலும் பின்தங்கிய தொகுதி என்பதால் செங்கம் தொகுதிக்கு மாற வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், 16 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரா, அதை பார்த்து செய்து கொடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம வந்து சொல்லிட்டேன், ஆனால் அவர் சொல்ற மாதிரி அங்கே ஒன்றும் இடம் கிடைக்காம சுயநிதி கல்லூரிகள் நிறைய இருக்குது, அதில் போய் சேர்றதை விட அரசு கலைக் கல்லூரிகள் தான் மாணவர்கள் விரும்புவார்கள் என்பதும் எனக்கு அறிந்த உண்மைதான். இருந்தாலும் கூட நீங்களும் அரசினுடைய நிதிநிலை அறிந்து கொண்டு உயர்கல்வித்துறையினுடைய நிலைமையும் உணர்ந்து கொண்டு நீங்கள் இதை செயல்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில்
அவர் மாண்புமிகு பல்வேறு உறுப்பினர்கள் அவங்க கொடுத்த அந்த 10 தொகுதி கோரிக்கையிலே பல பேர் கொடுத்திருக்கிறது எங்க கல்லூரிகள் வேண்டும் என்று தான் கொடுத்திருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த மாவட்டத்தினுடைய கல்வித்துறையும் எதிர்பார்த்து அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்க வந்து ரொம்ப கல்வியில் பின்தங்கிய மாவட்டம்னு சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுயநிதி கல்லூரிகள் மட்டும் 24 இருக்கின்றது அங்கு. ஆக இந்த 24 கல்லூரிகள்லே 16,161 இடங்கள் இருக்கின்றன. அதில் ஃபில்லப் ஆகிருக்கிறது எவ்வளோன்னா 6,774 தான். ஆக சுயநிதி கல்லூரிகளை விட அரசு கல்லூரிகளில் விரும்புகிறார்கள் என்பது உண்மை. ஆகவே அது காலத்திற்கு ஏற்ப அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப அங்கே இதற்கான வருங்காலங்களிலே இது பரிசீலிக்கப்படும்.